வணக்கம் யூஎஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யாதேசன் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் மாதிரி ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். வாங்க கேமுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க பிளே கொடுக்கலாம். ஓகே மை கேம் மை வேர்ல்டு, நானே என் வேர்ல்டு வந்து உருவாக்கி வச்சுருக்கேன். எப்படி இருக்குது என் வேர்ல்டு, எப்படி அதுக்கு முன்னாடியே இருக்கிற செட்டப்லாம் பண்ணி விட்டுட்டேன். இதுதான் என்னோட வீடு, அழகான குட்டியான டைமண்டு கல்லான உருவான என்னோட சூப்பரான வீட்டுக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு மை மைன்கிராஃப்ட் ஹோம். ஓகே வாங்க போகலாம். ஓகே எப்படியே சூப்பராக இருக்கா, இங்கே ஒரு பெட்டு, இந்த படுத்து நைட் ஆச்சுன்னா படுத்துவோங்க. இது வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிளு, அப்புறம் வந்து இது வந்து செஸ்ட்டு ஒன்று, ஒரு நல்ல பெருசாக வச்சு விட்டு தேவைப்படும்னு. ஆனால் இந்த கேமில் வந்து எல்லாமே நம்ம நான் வந்து கிராஃப்டிங் அந்த இதில் தான் வச்சுருக்கேன்னா எல்லாமே ஃப்ரீ தான். நான் எதுனாலும் எடுத்துக்குவேன், எதுனாலும் வச்சுக்கலாம். அதனால கிராஃப்டிங்லேயே நான் வச்சிருவேன். எனக்கு இந்த சர்வைவல் மோட்லாம் எனக்கு விளையாட தெரியாது. ஓகே இங்கே ஒரு பூ ஊற்றுனா, இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து என் வீட்டை ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சிக்கிறேன். இன்னும் வீட்டுக்கு காமிச்சிக்கிறேன். இது வந்து கிராஃப்டிங் டேபிள், செஸ்ட்டு, கொஞ்சம் டார்ச்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் நைட் ஆனால் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும்ல, அதனால. இது வந்து இந்த மைன்கிராஃப்ட் என்னது இந்த கேம்லேயே முக்கியமான ஒரு ஐந்து கே, அந்த ஐந்து கல்கள், எப்படி இந்த ஜாக்கி ஜான முக்கியமாக ஒரு 12 மந்திரக்கல் இருக்கும்ல, அது மாதிரி இதில் இருக்க ஒரு 5 கல்கள். ஆனால் நிறையா கல் இருக்குது இந்த மாதிரி. நான் வந்து இந்த மாதிரியே ஒன்று மட்டும் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்க. சரி வீடை முடியலான் எதாவது போயிட போகுது. ஆ அதுக்கு முன்னாடி நீங்களாம் என்னடா வீட்டு முன்னாடி என்னமோ பண்ணி வச்சுருக்க, இதுக்குள்ளே அப்படி என்னதான் வச்சுருக்கேன்னு கேட்டால் நான் காமிக்கிறேன். அதுக்கு யாரும் பயப்படாதீங்க. எதுக்கு உங்களுக்குள்ள நம்ம கோல்டன் ஸ்குவாட் வச்சுக்கலாம். எப்படியா சூப்பரா ஆகா ஆகா கீழே தள்ளிட்டாங்க. ஓ மை காட் ஓ மை காட், எல்லாத்தையும் அடிச்சு போடு அடிச்சு போடு அடிச்சு போடு அடிச்சு போடு அடிச்சு போடு. நான் சும்மா தேவைக்குன்னு வச்சுருந்தேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீன் உழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீன் நல்லா இருக்கா? ரொம்ப கொஞ்சம் நிறையா தான் இருக்கு மீன். சரி ஒரு ரெண்டு மீன் வேணாம். ஓகே 3 மீன் 4 மீன் இருக்குது, 5 மீன் இருக்குது. ஓகே 5 மீன் போதும், நம்ம பெரிய தொட்டியாக தான் இருக்குது. 5 மீன் எப்படியே மீன் தொட்டியே வீட்டிலேயே எப்படி, அதுவும் மைன்கிராஃப்டில் மீன் தொட்டி வந்து நான் வச்சுருக்கேன்னா இது ஒரு உலக அதிசயம். ஓகேவா, யாருமே இந்த மாதிரி மைன்கிராஃப்டை ஃபிஸ்ட்டில் வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நான் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி இந்த மீன்லாம் எங்கே பிடிச்சிட்டு வந்தேன்னு கேட்டால், இது இருக்குள்ள ஒரு எக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த இதுங்க அந்த எக்கு கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இப்போ வந்து என்ன எக் இருக்குண்ணா, ஒரு நல்ல பெருசாக இருக்கு மாதிரி. என்ன சரி ஒரு இது எடுத்துக்கலாம். ஒரு வந்து வில்லேஜ் பீப்புள் ஒருத்தனை எடுத்துக்கலாம். மைன்கிராஃப்ட்லேயே முக்கியமானவேன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவன் அந்த வில்லேஜ் பீப்புள்னு. எப்படி இந்த எக்கை போட்டவொடனே தலை வந்துட்டாப்லையில எப்படி நான் தலைவா எங்கே ஓடுறோ? விட்டாய வீட்டுக்குள்ளே தான்டா நீ வருவேன். உனக்கு வைக்கிற ஆப்பு எறா கையில் கோல்டன் ஸ்கோர்னது டைமண்ட் ஸ்கோட. என்ன கண்ண முடிச்சு இருக்கக்குள்ளே ஒட்டியாடு அதாரியா போடு போட்டுத்தல் போட்டுத்தல் போட்டுத்தல். யாருக்கிட்ட போட்டாச்சு? ஏய் இது என்னது, இதுங்க நம்ம தோண்டி பார்க்கலாம். வாங்க நம்ம சவால் வச்சு தோண்டலாம். இது மெட்டல் தானே, சூப்பரியா மெட்டல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு மெட்டல். ஆனால் இருந்தாலும் இதோட நிறையா இது வச்சிருக்கேன். ஏ யார் அணியாய், ஏ ஏ இது ஏன் வீடு, ஏ ஊர் ஏ ஊர் வந்தேன்னு வச்சுக்கோ. அவ்வளோதே சவால் வச்சு தோணுனா எல்லாமே போயிடுமா? ஏய் தெரியாது இது கூட எனக்கு இவ்வளோ நாளா. ஏ சூப்பரியா இதை வச்சு பண்ண இல்லை ஸ்குவாடே நம்ம ஸ்குவாடு ஒன்றும் பண்ணாது, சவல் மட்டும் இப்படி பண்ணுது. இந்த பக்கத்தில் இருக்க இந்த தக்காளி செடி எல்லாத்தையும் உடச்சி விட்ருவோம். எங்கே வச்சு அந்த சவால் இருந்தா இருக்கு சவல், எல்லாத்தையும் உடச்சி விடு உடச்சி விடு. வீட்டு முன்னாடி நிறையா டார்ச் வச்சிருக்கேன். நைட் எவனா குள்ளே புகுந்துது என் ஃப்ரெண்ட்ஸ்,
உள்ள புகுந்து ஏன்னா எல்லாத்தையும் போனது சாப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து முக்கியமாக நான் வந்து செடி வச்சிருக்க காமிச்சிருப்பேன். நிறைய செடி இந்த பாருங்க, வகை வகையாக ரகரகமாக வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் வந்தது முக்கியமாக வந்து எல்லா செடிக்கும் வந்து காவல் காக்கறதுக்கு வந்து ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கேன். இப்போ காக்கா வந்து எதுவும் சாப்பிட்டு போயிடக்கூடாதுல, அதனால ஒரு பூசணிக்காய் வச்சுருக்கேன். நல்லா நைட் எரியின பூசணிக்காய். பிறகு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச நரி வச்சுருக்கேன். எப்படி நான் வளர்க்குறேன், நரி வந்து இப்போ மீன் வளர்த்தல, அது மாதிரி நான் நரி வளர்க்குறேன். எல்லாம் என்ன எல்லாம் வந்து ஒரு இது தான், இந்த ஒரு இது தான் போடுவாங்க அது மடக்கிறக்கு. நான் ஏன் ரெண்டு போட்டிருக்கேன்னா அது துள்ளுது, நான் வெளியே போவேன் அப்படின்னு துள்ளுது. இந்த இங்கே பாருங்க, இதுக்கும் ரெண்டு போட்டிருக்கேன். கோழிக்கு கோழி பறக்குது. ஓ மை காட் திறந்து விட்டேனே நானே. ஐயோ எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு. இப்போதைக்கு ஏதாவது வச்சு மூடுவோம். ஐயோ ஐயோ பறக்கும் போது நல்ல வேலை கரெக்டாக முட்டையோ சும்மாடி. இன்னும் ஏதாவது வாய்க்குள்ள போயிடுங்க உள்ள. வாங்க இப்போ வந்து என்ன பண்ணானா, ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு இருக்க இடத்துல போய் ரேபிட் ரேபிட் ரேபிட்டோட கறி எங்கே இருக்குது எந்தா இருக்குது. குக்கு ரேபிட் சிக்கன் இதை வந்து நம்ம நரிக்கு தருவோம். ஓகேவா? ஓகே. ஃபீடு சரி சாப்பிடு. அண்ணங்கிட்ட இது மாதிரி நிறையா இருக்கு, நீ எது வேணாலும் கேட்கலாம். சாரிப்பா தம்பி சாரி. ஐயோ அடிச்சுக்கிட்டே இருக்கணே, ஒன்று போட்டே தள்ளிட்டே நான். ஃபீடு ஓகே. வேற இதுக்கு இங்கே இதுக்கு ஒன்று அடுத்து இங்கே ஒன்று. ஓகே எல்லாமே ஹாட் விட்டுருச்சு. வெரி சூப்பர். ஓகேப்பா தேங்க்யூப்பா இங்கே வாரு எவ்வளோ இருக்குன்னு. சரி கொஞ்சம் நட்ஸு எங்கே இருக்குது எந்த இருக்குது இங்கே வாருங்க. ஓ மை காடு இது கோழி மாதிரியே தெரியல, என்னது வேட்டையாடுற கோழி மாதிரி இருக்கு. அதனால நான் குள்ளே இறங்கி பார்த்து மெதுவாகவே பண்ணுவோம். அது மாட்டி நம்மளை இது கடிச்சு வச்சுக்க போதுங்க. ஆகா பெரிய சீடு எந்த இருக்கு அப்படின்னு. ஓகே இந்தா பிடி இந்தா பிடி ஓகே ஓகே. நீ சாப்பிடு ஓகே நீ சாப்பிடு. ஐயோ சாரிப்பா சாரி அண்ணன் தெரியாமல் மடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்துக்கு மணி என்னாச்சு? லேட் ஆகிடுச்சா? இருந்தாலும் நான் லேட் ஆனாலும் நான் வந்து ஒரு லைட் ஹவுஸே பண்ணியிருக்கேன். லைட் ஹவுஸா இருக்கிறதுலே குட்டியான வீடுன்னு சொல்லுவேங்க. இருந்தாலும் நான் மேலே ஒரு இதையே பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு பெயர் தான் லைட் ஹவுஸ். என்ன ஆயிரமோ போயிட்டே இருந்தானு கேட்குறீங்க, இதுதான். தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியணும்ல, அதனால அப்படியே ஒரு லைனை வரைஞ்சி விட்டு அதில் கொஞ்சம் டார்ச் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி ஐடியா? அப்படியே டக்குன்னு கீழே வந்து இந்த கேமில் கீழே வந்தாலும் ஒன்றும் இல்லை. இங்கே கோழி குமியுமே எங்கேயோ இங்கே வாருங்க. ஓ மை காட் நீங்கள் வாருங்க, அப்படியே குமியுது. இன்னம்மா உனக்கு பசிக்குது. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வந்து பிக்கா. பன்னிங்க வந்து என்ன போடுவாங்க? நம்ம எல்லாருமே போடுவாங்க. ஆனால் நம்ம மைன்கிராஃப்டில் ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. என்னவென்றால் என்னது பிக்கிக்கு வந்து வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் போட முடியும். ஓகேவா? வாங்க இந்த மரத்தில் அப்படியே வெட்டி விட்டு போய் பொட்டேட்டே தருவோம். வெட்டி விட்டே அது டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருக்கு, என்னானே புரியல. இந்த சாப்பிடுங்க உங்களுக்கு உனக்குதே. இதே பாவண்டா, இதுடே சோறு போட விடுங்கடாதுக்கு. போட்டாச்சு ஓகே ஒன்றும் இல்லை. ஐயோ ஏய் சாரியா. ஏய் குட்டி போட்டியா? ஏய் பாருங்க இந்த என்னது இந்த பிக்கு வந்து குட்டி போட்டுருச்சு. ஏ சூப்பர், எந்த குட்டி சாப்பிடு நீயும். சரி இருக்கட்டும் இது எடுத்தோடனே வரல, இங்கே வருவாங்களே. சரி நம்ம வந்து இதுக்கு என்ன தருவாங்க? மாட்டுக்கு இதுதான் தருவாங்க எனக்கு, கிராஸ் தான் தருவாங்க. ஓ மை காட் டே இப்போ தாண்டா எடுத்தேன், அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பாய ஆரம்பிச்சிட்டீங்க? மெதுவாக சாப்பிடுங்கடா, இல்லை அடிச்சிருக்கேன் உண்மையிலே நானே. விட்டா என்னையா முட்டு தள்ளிடாதுங்களாடே அண்ணே. 80 ஸ்டாங்கு இல்லை செடியா என்ன?
இவங்க வாங்கி சாப்பிட மாட்டே, அவனும் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் வாங்கிக்கோங்கடா. ஓ, இந்த மாடும் குட்டி போட்டுச்சா? நல்லா நிறையா நிறையா குட்டி போட்டு ஒன்று ரெண்டாக்கி ரெண்டு நாளாக்கி போட்டுங்க. அப்படிதான் தான் இந்த இடமே நிறையும். ஓகேவா? இந்த பாருங்க. ஓகே ஓகே. சரி சரி சரி. தியரிது தியரிது பார்த்து அங்கே பக்கம் யாரும் போகாதேர்கள் போகாதேர்கள். ஆகா, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சேய். ஆ, பத்திக்கிட்டோய் பத்திக்கிட்டோய். ஓ, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஆகா, பத்திக்கிட்டு இங்க வாருங்க கத்துதே. ஓச், போட்டு தள்ளிட்டனே. ஏனென்றால் என்னது, கொஞ்சோண்டு மீட்டும் கொஞ்சோண்டு அதுவும் எடுத்துக்கிறேன். சரியா, எல்லாம் பயப்படாதீங்க. ஏய், என்னடா பண்ணனு, சும்மா நெருப்பு வச்சு பார்த்தேன். ஓகே, மீன் இந்தா இருக்கு. நல்ல மீன் தொட்டி சூப்பராக இருக்கு. உலகத்திலே யாருமே இந்த மாதிரி மீன் தொட்டி பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மீனுக்கு வந்து என்ன ஃபுட்டு போடலாம்? மீன் சீடுன்னு எதுவும் இருக்காடாடே, இன்னும் வச்சுருப்பாங்களே. ஃபுட்டு 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 இது என்னது வருதா? மீனுக்கு எந்த ஃபுட்டு போட மாட்டாங்களோ? நிறையா இருக்கு, எதை போடன்னு எனக்கே கன்ஃபியூஸாக இருக்கே. குக்கீஸ், பிஸ்கட் போடலாம். பிஸ்கட்டு வாங்கலை. ஓகே, குக்கீஸு குக்கீஸ் போய் சாப்பிடுமா? அது வேறு 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 என்ன என்ன இருக்கிறது? ஒன்றுமே பூரிய விலை. இது என்ன? ஓ, பாஸ்தாவா? எங்களின் பாஸ்தா, இது சூப்பரான பாஸ்தா. என்ன மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு அப்படி என்னத்தையும் போடுறதுன்னு எனக்கே தெரியலை. ஃபிஷ்ஷுக்கு எதுவும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஃபிஷ்ஷுக்கு போய் எதாவது போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஓகே, நம்ம எதாவது டைமண்ட் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கலாம். டைமண்டு டைமண்டு இந்தா இருக்கு, இதாக இருக்கு. எடுத்து வச்சுட்டு வீடு எதுவும் பண்ணணுமா? ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகே, வெளியன்னு பார்க்க ஜன்னலு உள்ள இன்னொரு இங்கே ஜன்னலு. வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி மரம் இருக்கு, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் இதாக பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணன்னா பண்ணிக்கலாம். அப்படி அதுக்குன்னு வச்சிருக்கேன், ஆனால் பண்ண மாட்டேன். எதுவும் உடச்சு விட்றா, உடச்சு விட்றா, கிராஸை போட்டு விட்றா. கிராஸ் இருக்க வேண்டிய இடத்துல வேறையாக போட்டு வச்சிருக்கேன். மூடி விட்ருவான் என்னை, எவனும் வந்துடுவியான். என்னது இது? ஓட்டை அடைச்சு விடுங்கள். அடைச்சு விட்டாச்சு. அப்படியே இங்கிட்டு போய், இப்போ ரெண்டு குட்டி வந்துருச்சு. ஏ, சூப்பரு. இங்கே வாங்க. பண்ணது பிக்கு வந்து குட்டி போட்டுருச்சு. ஏ, இங்கே பாருங்க. இங்கே வாருங்க, சூப்பரு. இருக்க எல்லா கோழியுமே முட்டை போட்டுருச்சு. அள்ளி, அண்ணன் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன். ஒன்றும் பண்ணாங்க, நாங்கள் நான் நீங்களை இது போட்டுத்தரேன். ஓகே, இதுதான் என்னோட அழகான குட்டி வாழ்க்கை, அதாவது மைன்கிராஃப்ட் வாழ்க்கை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆனுங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிறேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த கேம் பிளே என்ன பண்ணான்னு மறக்காமல் கமெண்டில் போட்டு விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.